வெல்கம் பேக் கைஸ், நீங்க பாக்குது மிஸ்டர் மீடியா, நான் உங்கள் நிஷான். சோ போன வீடியோல தோர் லவன் தண்டர் மூவியோட டெய்லர் அப்டேட் பத்தி பார்த்தோம். ஒருவேளை பாக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, மறக்காம போய் செக் பண்ணுங்க. அண்ட் மத்த மூவிஸ்க்கான சின்ன சின்ன அப்டேட்ஸ் வீடியோ கடைசி நான் சொல்றாங்க, சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ வந்து பாருங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல டேட்வில் ஷோ பத்தி ஒரு மேஜர் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அண்ட் ஏற்கனவே ஏகப்பட்ட ரூமர்ஸ் வேற நிறைய போயிட்டு இருக்குங்க. சோ ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல சார்லி காஸ் அவரோட ரெஸ்பெக்டிவ் ரோலான மேட் மட்ராக்காக டேட்வில ரீப்ளேஸ் பண்ணிருந்தாரு. பட் அந்த அளவுக்கு நோ வே ஹோம்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்காடினாலும் அவர இன்னும் நிறைய அப்கமிங் எம்சியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கான டேர்டெவில் டிஸ்னி ஷோவும் உருவாக்க போறதா ரூமர் வந்து ரீசெண்டா போயிட்டு இருக்குங்க. பிளஸ் மார்வல் நெட்ஃபிளிக்ஸ் ஷோஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல டிஸ்னி பிளஸ்ல வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஆனா இது இந்தியாவில் அவைலபிளா இருக்கும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா 200% வந்து அவைலபிளா இருக்குங்க. அதுல எந்த டவுட்டும் இல்ல. டேர்டெவில் மட்டும் இல்லாம அவரை ஃபாலோ பண்ணி மத்த டிஃபெண்டர்ஸ் ஆன ஜெசிகா ஜோன்ஸ், லூக் கேஜ் அண்ட் அயன் ஃபிஸ்ட் வந்து எம்சியூல கூடிய சீக்கிரத்தில் என்ட்ரன்ஸ் கொடுக்கப்படலாம் நினைக்கிறேன். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஓபனா சொல்லணும்னா டேர்டெவில் அண்ட் ஜெசிகா ஜோன்ஸ் மட்டும் நான் பார்த்திருக்கேங்க. பட் டேர்டெவிலே பாக்குறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் மெயின் கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. அண்ட் அவரை எதுக்கு இத்தனை நாளா இந்த மாதிரி ஓரமா ஒதுக்கிருந்தாங்க தெரியல. சோ கம்மிங் இயர்ஸ்ல டேர்டெவில் எம்சியூல ஒரு ரொம்ப பெரிய பார்ட்டா வந்து இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் டேர்டெவில் டிஸ்னி பிளஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் டிஸ்னி பிளஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு அபிஷியல்ஸ் மட்டும் வரலன்னு சொல்லணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்வலோட டிஸ்னி பிளஸ் ஷோவான ஷீஹல்க்லயும் டேர்டெவில் வந்து அப்பியரன்ஸ் கொடுக்கற மாதிரி ஒரு வலைப்பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை வந்து சொல்ல முடியாது. ஷீஹல்க்கை பத்தி சொல்லணும்னா கரண்டா ரீஷூட்ஸ் வந்து கிக் ஆஃப் பண்ணியாச்சு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்க போதுன்னு. அண்ட் இதெல்லாம் ஒரு சைடுல இருந்தாலும் எக்கோ சீரீஸ்லயும் டேர்டெவில் வந்து அப்பியர் ஆக போறாரு. அது எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்கோ வந்து கிங் பின்னோட டாக்டர், கிங் பின் டேர்டெவிலோட வில்லன். சோ இட்ஸ் ஆல் கனெக்டட் தான் சொல்லணும். பட் எப்படியோ ஒரு வழியா டேர்டெவில் எம்சியூக்குள்ள மாச இறக்கனா சரி. சோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒருவேளை டேர்டெவில் ஷோஸ் வந்து ரீபூட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க. இது வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல 3 டேர்டெவில் சீசன்ஸ் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ மோஸ்ட் ப்ராபபிலி டேர்டெவில் சீசன் 4 தான் நமக்கு மார்வல் வந்து உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கீங்கன்னு மறக்காம உங்க தாட்ஸ் வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மத்த மூவிஸ்க்கான சின்ன சின்ன அப்டேட் நான் சொல்லியிருந்தேன். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவில இருந்து டாபி மேக்வேர், டாம் ஹாலண்ட் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அபிஷியல் ஸ்டில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்து காட் ஆஃப் வார் லைவ் ஆக்சன் சீரிஸ் வந்து அமேசான் பிரைம் வீடியோ ஒர்க்ஸ்ல இருக்கிறதா அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவுதாங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். மறக்காம சேனலோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிருங்க. நான் உங்களை நிச்சயமா தாறுமாறு அப்டேட்டோட பாக்குறேன். See you guys, bye.